மீனோட கூட நீந்த போறேன் நான் ஸ்கூபா டைவிங் பண்ண போறேன் இவன் பக்கத்துலயே சார் இருக்கானே இன்னும் அவ்வளவு தைரியம் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து இந்த மெரன் கிங்டம் வந்து எடுத்துருக்கோம் உள்ள வந்து அந்த டனல் மற்ற ஃபிஷஸ் வெரைட்டி எல்லாம் காமிச்சிருக்கோம் இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா மீனோட கூட நீந்த போறேன் நான் ஸ்கூபா டைவிங் பண்ண போறேன் த்ரில்லிங்கா இருக்கும் நான் சொராவோட எல்லாம் நீந்த போற போல ஆமா ஆரடி சொரா அது கூட நீந்த போறேன் எங்க கச்சிருமோன்னு பயமா இருக்குது அது ஒண்ணுதான் ரொம்ப பயமா இருக்குது நைட்ல இருந்து பயமா இருக்குது சொரா கச்சிருமே பத்தி நிக்கிறீங்களா நீங்க ஆமா கச்சிருமோன்னு பயமா இருக்கு அடிக்கலாம் கிடைக்காது அடிச்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது ஆமா ஒண்ணும் பண்ண முடியாது அது அதனுடைய மூட் எப்படி இருக்கும்னு யாருக்கு என்ன தெரியும் சரி வாங்க இதுக்கு என்ன ப்ரொசிஜர்னு தெரியல அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க கிளாஸ்லாம் எடுப்பாங்க வாங்க போய் பார்க்கலாம் தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்பிக்கிறேன் எல்லாம் வீடியோல பார்த்தது தான் என்னப்பா நைட் ஃபுல்லா எப்படி சொரா கிட்ட கடி வாங்க கூடாது அப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கியா ஆமா கடிக்காது கடிக்காதுன்றாங்க பார்க்கலாம் அது பாட்டு அது வேலைய பார்க்கணும் நீங்க பாட்டு உங்க வேலைய பாருங்கன்றாங்க தொட்டில ஷார்க் மீன் சின்ன மீன் இருக்க சொல்லியே அதை அதை கைவுறதுக்கு பயமா இருக்கும் கடிச்சிட போதுன்னு பக்கத்துலயே 6 அடி ஷார்க் வந்தா எப்படி இருக்கும் அதே தொட்டிக்குள்ள போய் 6 அடி ஷார்க் பக்கத்துலயே மீன் போனா எப்படி இருக்கும் கடல்லயே குத்திருக்கீங்க ஆனா மீனை பார்த்து மீனை பார்த்தது இல்லையா இது மீனை பார்த்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிட போகுது இவ்வளோ பண்ணியா மாஸ்க் போட்டியா மாஸ்க் இதோ வச்சு இப்போ தான் நான் வெளியே கழட்டிட்டு வரேன் நம்ம நீங்கள் அந்த பழைய வீடியோவை பார்க்கலன்னா 2 வீடியோ இருக்குது அதை வந்து நாங்கள் கார்ட்ஸில் கொடுக்குறோம் அதை பாருங்கள் லயபிலிட்டி ரிலீஸ் அண்ட் அசம்ஷன் ஆஃப் ரிஸ்க் அக்ரிமெண்ட் பயமாக இருக்குது அக்ரிமெண்ட்லாம் சைன் போட சொல்கிறாங்க அப்படிலாம் உள்ள எல்லா கேம்ஸுக்கும் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குவாங்க இப்போ கிடையாது சொன்னோன்னே இல்லை கேட்கறதுக்கு இது மீன் அது நானே பயந்து பயந்து போகிறேன் நீ வேற பயமுறுத்துறியா இன்னும் டைவில் இருக்கும்போது திடீர் ஷார்க் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவேன் அப்படியே அப்படியே மூச்சு விடாமல் அப்படியே இதுட்டு அது படமா மூச்சு விடாமல் விட்டா மூச்சு நினைச்சுன்னு ஓடி போயிரு மூச்சு விடாமல் அப்படியே இருந்தால் அதுக்கு போயிடும் அவர் பெட்டில் இருப்பா அதையே கடவுள் பெட்டாக்கிடுவார் ஹெல்த் கண்டிஷன்ஸ் பற்றி இதில் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இந்த வருஷத்தில் இப்போ தான் டேட்டே எழுதுகிறேன் அவ்வளோ பிஸி பா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன் கார்டு போட்டாச்சு ஸ்கூபா டைவிங்க்கு வந்து 4500 நார்மலாக நம்ம உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கு 550 சார் ஆக்சுவலாக இது வியர் இருக்குங்க சார் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஸோ அந்த வியர் கிளாஸ் கொடுப்பாங்க சார் லைக் அண்டர் வாட்டர் ஓஷன் இல்லை இல்லை நாங்கள் வந்து கம்பெனிக்காக வீடியோ எடுக்கிறோம் அவ்வளோதான் விடு கம்பெனிக்காக வீடியோ எடுக்க வந்திருக்கோம்ப்பா நம்ம அப்பா இது இருந்ததுன்னா அந்த மீன் எங்கே இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் அந்த பக்கமாக இல்லாமல் எப்படி போகலாம் பல்லு பேர ஓ இதனால அலிகேட்டர் பேரா அலிகேட்டர் கார் பேர் நீ முன்னே முன்னாடி வந்துட்ட பின்னாடி போ டெய்லுக்கு போ ஆமாம் அவ்வளோ பெருசு இருக்குன்னு அர்த்தம் இதில் தான் டைவ் அடிக்க போகிறேன் வேலை வந்து பார்க்க சொல்ல சுழலாம் அப்படியே தெரியுது பயமாக இருக்குது ஏங்கப்பா எக்கச்சக்க ஷார்க் இருக்கு இதோ 1-2 இருக்கும்னு நினச்சா இதோ பாருங்க ஷார்க்கு இது 10-15 ஷார்க் இருக்கும் போல இல்லை ஸ்விமிங் தெரியும் பட் ஸ்கூபா பண்ணதில்லை ஸ்கூபா ஃபர்ஸ்ட் நெவர் எவர் ஹோல்ட் இருக்குது ஸோ எப்போவுமே எதுக்காகவுமே பிரிட்ஜ் ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ வாயில் எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் வந்து ஜூஸ் மாதிரி ஸோ ஜூஸ் வந்து ஸ்டாப் பண்ண என்ன பண்ணுவீங்க சக் பண்ணுவோம் ஸோ உறிஞ்சும் ஸோ எவ்வளோ நமக்கு ஜூஸ் வேணுமோ அவ்வளோ நம்ம உரிமை கேட்டால் ஸோ இங்கே அதே மாதிரி ஸோ டிமாண்ட் வரும்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரெகுலேட்டர் அப்படி தான் ஸோ எவ்வளோ யார் நமக்கு வேணுமோ நம்ம டிமாண்ட் பண்ணி உறிஞ்சிக்க வேண்டியது ஸோ வாயில் தான் ப்ரீத் பண்ணுறோம் வாயில் தான் ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் தண்ணி உள்ள என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீஃபிங் செஷன் வச்சுருந்தாங்க அது ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்தாங்க ஸோ லங்ஸில் ஏர் கேட்டால் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஒரு லேபம் இருக்கா ஸோ லவ் ரிப்பேர் ஹோல்டி கரெக்டாக ஸோ நீ ப்ரீத் ஹோல்ட் பண்ணி என்ன ஆகுங்க உங்கள் லங் வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு வாங்க வாய்ப்புக்கு மச்சமாக ஆகாது ஸோ அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் ப்ரீத் இன்கேஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஸோ நீ மேலே வருவீங்க கரெக்டாக ஸோ மேலே வரும்போது தண்ணி எப்பவுமே உள்ளோட ப்ரெஷருக்கும் மேலே வர மேலே என்ன ஆகுது ப்ரெஷர் கம்மியாகுது கரெக்டாக ஸோ அந்த கம்மியாகும்போது என்ன ஆகுது நம்ம லங்ஸ்க்குள்ளே இருக்க ஏர் வந்து என்ன ஆகுது எக்ஸ்பெண்ட் ஆகுது ஸோ எக்ஸ்பெண்ட் ஆகும் என்ன ஆகுது லங் ஓவர் எக்ஸ்பென்ஸ் ஓவர் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீத் ஹோல்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் கீப் பட் 3 மீட்டர் தான் ஸ்ட்ரகல் ஹேப்பன் பட் இருந்தால் ஜஸ்ட் கீப் பண்ணாலும் ஓகேவா ஓகே ஓகே
ஸோ இது தவிர நம்மகிட்ட ஈகில் ரேஸ் இருக்குது, ஷார்க் இருக்குது, சிங்கி ரேஸ் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து கையை மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் தான் நல்லா இருக்கும். ஸோ நீ கையை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அவங்க பக்கத்தில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஹேண்ட் ஃபீலிங் தான் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் அப்படி கையை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அவங்க கை பக்கத்தில், ஏன்னா நீங்கள் எதாவது ஃபீல் கொடுக்க போகிறோம். கை பக்கத்தில் வரலாம், வராது மேக்ஸிமம் வந்துச்சுன்னா நீங்கள் பயப்படலாம். அதுக்காக என்ன பண்ணுறீங்க, ஹோல் டே வந்து நீங்கள் கையை ஹோல்ட் பண்ணியே இருக்கலாம். ஓகேவா? எடுத்துட்டு போகணும் இல்லையா? கண்டிப்பாக ஜஸ்ட் கேமரா உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப அந்த மாதிரி வைக்கலாம், அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வரும். ஸோ தண்ணிக்குள்ள நம்மளால பேச முடியாது. ஆமாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஹேண்ட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ஓகே சே ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஓகே சே இட் லைக் காற்று வராது. என்னப்பா எவ்வளோ நேரம் நான் பயத்தில் உள்ளே பூந்துச்சியா? ஏய் என்ன ஸ்வாகா இருக்கு. விவேகா அஜித்தா ஏய் காண்டா போகிறாங்களா பார்க்குறவங்க? கட் பண்ணல ஹரி சொன்னான் விவேகா அஜித்தா ஸ்வாகா இருக்குல்ல, நல்ல ப்ளூ கலர் இருக்கு, வெள்ளை கலர் முடி கான்ட்ராஸ்டா இருக்கு. இதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருந்தது, அதில் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் நடந்தது, ஒரு ஹாஃப் அன் அவர் நடக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம டைவுக்கு போயிடலாம். எனக்கு வந்து அந்த டைவர் வந்து பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. எனக்கு வந்து மூச்செல்லாம் வாங்குச்சு லைட்டாக. அப்போ கூட ரொம்ப மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வரும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆயிரம் தான் இருந்தாலும் தண்ணி உள்ளே போயிட்டு ப்ரீத்திங் பண்ணி பார்க்க சொன்னாரு. அந்த டைம் எனக்கு இருந்தது பாருங்கள், ஐயோ மூச்சு திணற ஆரம்பிச்சுது எனக்கு. இது நடுப்புற இவங்க வேற பக்கத்துல வந்து வந்து பயமுறுத்திட்டு போறாங்க. அவர் சொன்னாரு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாரு, பயப்படாதீங்க அப்படின்னாரு. நான் வந்து சரி நம்மளால முடியுமோ முடியாதோ பேச பையனை பண்ண சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். அதுக்குள்ள அவர் வந்து உங்களுக்கு வருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வரும், ஒரு ரெண்டு மூணு தடவை ப்ரீத் பண்ணுங்க சரியாயிடும்னாரு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 10 to 15 minutes ரெடி ஆகிட்டேன். ட்ரைனிங்லாம் முடிஞ்சிச்சு, உள்ளே இறக்க போகிறோம். சின்னது இருக்கு தண்ணி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கேபின். கேபின் 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 ஒரு பேர் கேபின். இவர் தான் இங்கே நம்ம கூட டிரைவர். நீங்கள் என் கூட வரப்போகிறவர் இவர் தான். ஷார்க் என் பக்கத்தில் சைடில் அப்படியே வந்தது. அதை பார்த்த உடனே ஷார்க் பக்கத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்ற அந்த ஒரு பிரமிப்பு, பா சொல்ல வார்த்தையே இல்லை. அதை கீழே டனல் போகிறோம். நம்ம கூட ப்ரோ இருக்கோம், ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாஸ் அவர் தான் கூட்டு போகிறாரு. ஓஷனில் டைவ் பண்ணியிருக்காராம், செம்மையாக இருக்குன்றாரு. பட் ஆனால் உங்களுக்கு ஓஷனை விட இங்கே தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து மீன் வந்து நிறைய இருக்கும், ஓஷனில் வந்து அவ்வளோவா இருக்கு. ஓஷனில் ஸ்பாட் பண்ணுறதே கஷ்டம் இல்லை. ஆமாம், ஓஷனில் வந்து அங்கங்கே தான் இருக்கும் மீன். ஆமாம் ஆமாம், ரீஃப் இருந்தால் அதில் மீன் இருக்கும். பட் ஆனால் இங்கே எப்பவுமே மீன் இருக்கும். நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்கும். ஓகே ஓகே.
நீ ஜாலியாக போகிறப்பா ஐயோ கத்தினாலும் கேட்காது அப்பாங் புகழ் மாசுரா அப்பாங் ஒரு ஜாலியாக ஒரு மெடலும் பண்ணல அவரு தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு எதுவுமே பண்ணல அவர் பாவம் ஃபுல் வெயிட்டை போட்டு இவரு தான் எழுதிட்டு இருக்காரு ஐயோ பக்கத்துலயே சார் இருக்கிறாடே இல்ல இவ்வளவு தைரியம் ஃபன் பண்றாரு வா இங்க பார்க்க மாட்டாங்களே உன் டனலுக்கு ஓடி போறோம் ஏதோ வந்துடுறா செம்மையா இருக்குல்ல சுத்தி மீன் வெளியில் இருக்கிறவருக்கு தான் அந்த பயம் இருந்தது உள்ளே போயிட்ட உடனே அந்த மீனுகள்லாம் பார்த்து அந்த சூழ்நிலையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியா இருக்கா சாப்பிடுறேன் அப்படியா நான் அங்க இல்ல என்ன பேசுறீங்க நீங்க கால் நடக்குது அப்படியா உள்ள வீதி போல என்ன டாடி வராது இவங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு தீம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு உடஞ்ச கப்பல் முழுகுனா மாதிரி இன்னொரு இடத்துல வந்து கோயில் அந்த கோயிலே அப்படியே முழுகிட்ட மாதிரி இருக்குது அதில் கீழே சிலைங்கள்லாம் இருக்குது அது பக்கத்துலலாம் அப்படியே போயிட்டு வந்தோம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸாக தீம்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது எவ்வளவு நல்லா பாக்குறீங்க சேனல் ரெண்டு மாசம் ஓகே சாய் சொல்லுங்க ஹாய் ஓகே थैंक यू சப்ஸ்கிரைப் அதல பண்ணிருப்பாங்க ஹாய் அங்கிள் எடுத்து போறாக போறோம் தலைவர் கிண்ணா எப்படி நடக்குது கை எப்படி இருக்குது இதுதான் அவரை போட்டுச்சு
அந்த ஆஸ்திரேலியன் ஜூ கீப்பரை. சுறாவோட ஸ்விமிங் பண்றாரு. அப்புறம் அவளுக்கு ஷார்க் கிட்ட கூட்டு வராங்க பாத்தியா, மேல போறாங்கடா. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஜாலியா எப்படி இந்த அளவுக்கு ஒரு செட்டப் பண்ணாங்கன்றது ரொம்ப மிராக்கலா இருக்கு. அமைதியான உலகம், அது தான் உண்டு தான் வேலை உண்டு, அது பாட்டுன்னு இருக்கும். கேமராவே போச்சு நினைச்சுன்னு இருக்கேன், இன்னும் ஜாலியா பேசிட்டு இருக்கேன். அப்படி கேமரா எல்லாம் பேவாது, அதெல்லாம் சரி பண்ணி. இன்னும் ஒரே அடிமல் அடியா வருது. போன இதுல ட்ரோன் போயிருக்கோம், இப்போ கோப்ரோ போச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஆரம்பத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ட்ரைனிங்கில் எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, நம்ம பண்ணுவோமா மாட்டோமான்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அவர் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணார், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து போன உடனே ஐயா ஐயோ, அது வேறு உலகம், அமைதியான உலகம் உள்ள, சரியான அமைதி. ஆனால் நான் நேற்றுலேருந்து பயந்துக்கிட்டு இருந்தேன். அதே கீழே ஒரு ஸ்ட்ரிங்கிலே படுத்துக்கிட்டு இருந்தது, அது வந்து புலி மாதிரி இருந்தது, படுத்துக்கிட்டு இருந்தது. அது கிட்ட போகிறாரு, என் கால் அது மேலே பட்டு, ஏற்கனவே சொன்னார் அது மெரிச்சால் தான் அது நம்மளை அட்டாக் பண்ண வரோம்னு. என் கால் அதை போய் பட்டுடுச்சுன்னா காலை காலம் தூக்கிட்டேன். ஆமாம், காலை வந்து இப்படியே. ஆமாம், சம்மந்தத்தில் போகிறாரு அவர். அவரு உங்களுக்கு நீச்சல் தெரியும், இது பண்ணிடாதீங்கன்ட்டு, நீங்கள் ஸ்விம் பண்ணவே பண்ணக்கூடாதுன்ட்டு. கண்டிஷன்ல மூணு கண்டிஷன்ல அது ஒரு கண்டிஷன், ஸ்விம் நீ பண்ணவே கூடாது. ஸ்விம்மிங் தெரியலனா கூட பரவாயில்லை, கவனிக்கியா. ஐயோ இது உயிர் இல்ல, ஸ்கூல்ல ஸ்கூல்ல கவனிக்க மாட்டேன் எதுவுமே, இது உயிராச்சே அப்படி கவனிச்சேன் நான். அந்த ரூம்லயே உங்க மூஞ்சி மாறிச்சு. ஆமா, இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் குணா, ஹரி அண்ட் பாலாஜி அண்ட் அலிகேட்டர் ஃபிஷ்.